அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்விரான்மெண்டல் அவேர்னஸ். நிறைய பேர் என்கிட்ட என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இதை பற்றி நான் ஏன் போடலை அப்படின்னாக்கா, இதில் வந்து நான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆஸ் எ சேஃப்டி ஆஃபீஸர் நீங்கள் வந்து என்விரான்மெண்ட்டை பற்றியும் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னாக்கா நீங்கள் ஹையர் பொசிஷன் போகும்போது சேஃப்டி மேனேஜர்ன்றதை விட இஎச்எஸ் மேனேஜர்ன்ற பொசிஷனுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக என்விரான்மெண்ட்டும் பார்க்குறாப்புல இருக்கும். அதனால் ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் பார்வையில் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து மூணு பதிவுகளாக நம்ம போட போகிறோம். முதல் பதிவு பார்த்திங்க அப்படின்னாக்கா என்விரான்மெண்டல் அவேர்னஸ், என்ன பொல்யூஷன்னா என்ன, அதை தடுக்கிறதுக்காக இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி மெத்தட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ரெண்டாவது பதிவில் வந்து என்விரான்மெண்டல் சம்மந்தப்பட்ட சில சட்டத்திட்டங்கள், முக்கியமான டெஃபினேஷன்ஸ், ஐஎஸ்ஓ 14000, இதை நம்ம பார்க்கலாம். பார்ட் 3 எடுத்துட்டோம் அப்படின்னாக்க என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் பார்த்திங்க அப்படின்னாக்கா, குறிப்பாக வந்து ஒரு 9 சொல்லலாம். குளோபல் வார்மிங்லேருந்து, ஓசோன் படலம் வந்து கம்மியாக போகிறதுலேருந்து, கடல் உயிரினங்கள் பாதிக்கப்படுறதுலேருந்து, ஆசிட்லேருந்து, அப்புறம் வந்து ஹசாடஸ் வேஸ்ட்டு, இண்டஸ்ட்ரீஸ்னால, டெவலப்பிங் நேஷன்ஸ்னால என்னென்ன மாதிரி பொல்யூஷன் வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழல் அல்லது என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ஆப்ரேட் ஆகிற இடத்துல வந்து இருக்கக்கூடிய நீர், நிலம், காற்று, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள், தாவரங்கள், அதோடைய இன்ட்ராக்ஷன், இதை தான் வந்து என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பொல்யூஷன்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியோட ஆக்டிவிட்டினால், செயல்பாடுகள்னால சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்றத தான் வந்து பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பொல்யூஷனை வந்து மூணு விதமாக நம்ம பிரிக்கலாம். நிறையா பொல்யூஷன் இருக்குது, பட் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னாக்கா மூணு பொல்யூஷனுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏர் பொல்யூஷன். இப்போ வந்து வாகனத்தினால் வரக்கூடிய புகைகள், அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி ஆப்ரேட் பண்ணும்போது சிம்னியில் வரக்கூடிய புகை, மற்றபடி ஏற்படக்கூடிய ஏர் பொல்யூஷன், இதெல்லாமே வந்து காற்று மாசுபாடுன்னு சொல்லக்கூடிய ஏர் பொல்யூஷன் ஆகும். வாட்டர் பொல்யூஷன் அல்லது நீர் மாசுபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இண்டஸ்ட்ரியில் வந்து ட்ரீட் பண்ணிவிட்டு கொடுக்கக்கூடிய எஃப்ளூயன்ட்னால உயிரினங்கள் மற்றவர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது நீர் மாசுபாடாகும். லேண்ட் பொல்யூஷன் அப்படின்றது நில மாசுபாடு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் குப்பைகளை வந்து வெளியில் கொட்டுறதுலேருந்து, பிளாஸ்டிக்கை கொட்டுறதுலேருந்து, இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியாகக்கூடிய மாசுபட்ட நீர்னாலையும் நிலம் வந்து பாதிக்கப்படும். அப்புறம் பார்த்திங்கனாக்க குப்பைகள் கொட்டுறது, அப்புறம் வந்து ஹசாடஸ் வேஸ்ட்டு, இதை வந்து டம்ப் பண்ணுறதுனாலையும் லேண்ட் வந்து பொல்யூட் ஆகுங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தபடி இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஏர் பொல்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா, ஏர் பொல்யூஷன் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம், சிம்னிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறது, அப்புறம் வந்து கோல் ஹேண்டில் பண்ணுறது, இதனால் வந்து ஏர் பொல்யூஷன் ஆகும். வாட்டர் பொல்யூஷன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியாக ட்ரீட் பண்ணாமல் வெளியே வாட்டர் விட்டிங்க அப்படின்னாக்க அதனால் வாட்டர் பொல்யூஷன் ஆகும். லேண்ட் பொல்யூஷன்றது ஏற்கனவே நம்ம பார்த்தபடி தான். இது இல்லாமல் நாய்ஸ் பொல்யூஷன், அதாவது சத்தத்தினால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பு. முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஏர் பொல்யூஷன். காற்றில் வந்து ஆக்சிஜன் இருக்குது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து உயிரினங்கள் வாழ ஒரு முக்கியமான விஷயம். இந்த காற்றில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், வாட்டர் வேப்பர், கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாமே இருக்கும். இண்டஸ்ட்ரியில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால மாசுக்கள் காற்றில் கலக்கும். இதனால் என்னாகும் அப்படின்னாக்கா உயிரினங்கள், தாவரங்கள், அப்புறம் வந்து மனிதர்கள், இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாதிப்பு உண்டாகும். இது வந்து இண்டஸ்ட்ரி ஆப்ரேஷன்னால் மட்டும் கிடையாது, ஈவன் நம்ம வந்து வண்டி ஓட்டும்போதோ இல்லை வீட்டில் ஏசி யூஸ் பண்ணும்போது கூட இந்த ஏர் பொல்யூஷன் உண்டாகும். நம்ம இங்கே ஃபோக்கஸாக நம்ம பார்க்க போகிறது வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி மட்டும்தாங்க. மனிதர்களுக்கு என்ன மாதிரி துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னா, ஆஸ்துமா, அலர்ஜிக் டிசீஸு, அப்புறம் வந்து ஸ்கின் டிசீஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க கண், மூக்கு, இதெல்லாம் வந்து அரிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க சல்ஃபர் டை ஆக்சைடு காற்றில் கலக்கிறதுனால நிறைய டிசீசஸ், லங் டிசீசஸ் உருவாகும். என்விரான்மெண்ட்னு பார்த்தீங்கனாக்கா போர் விசிபிலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபாக் நிறையா இருக்குது, இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளிப்படக்கூடிய கேஸ்னால் வந்து அந்த விசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்புறம் வந்து இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஏசி, கம்பெனியில் யூஸ் பண்ணக்கூடிய ஏசி, இது எல்லாத்தினாலையும் வந்து பார்த்தீங்கனாக்கா ஓசோன் டெப்லெட் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குளோபல் வார்மிங் சொல்லக்கூடிய சில குறிப்பிட்ட வகை வாய்க்கில் வெளியிட்டதுனால குளோபல் வார்மிங் வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா CO2 கார்பன் டை ஆக்சைடினால் வருங்க. இந்த காற்று மாசு வந்து மழை நீரோட கலந்து அது வந்து ஆசிட் ட்ரெயினாக பொழியக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இது வந்து பெரும்பாலும் வந்து கடலில் இருக்கக்கூடிய, ஆற்றில் இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து பாதிக்குங்க. மேஜராக இருக்கக்கூடிய ஏர் பொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, CFCன்னு சொல்லக்கூடிய குளோரோ ஃப்ளோரோ கார்பன்ஸு, அப்புறம் லெட்டு, டாக்ஸிக் கேசஸ்ஸு, நைட்ரஜன் ஆக்சைடு, அப்புறம் சல்ஃபர் ஆக்சைட்ஸு, இதுதான் பெரும்பாலும் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியாகக்கூடியது. இது வந்து சுற்றுச்சூழலை பாதிக்குங்க. இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னாக்க
ஏர் பொல்யூட்டட்டை ரெண்டு விதமாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பர்டிகுலேட், அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது, விசிபிளானது. அது இதை என்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னாக்க, மெக்கானிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல். இந்த பர்டிகுலேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 10 மைக்ரான் இல்லை அதுக்கு கீழே இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னாக்க, நம்ம சுவாசிக்கும் போது மூக்கில் இருக்கக்கூடிய முடி வந்து நிறையா வந்து டஸ்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணும். சில டஸ்ட்டு சின்னதாக இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த மூக்கில் இருக்கக்கூடிய முடிகளால் ஃபில்டர் பண்ண முடியாது, நேராக நம்மளுடைய லங்ஸுக்கு போய் பாதிப்புகளை உண்டாகும். இதெல்லாம் வந்து பர்டிகுலேட் மேட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ வுட் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ராக் இண்டஸ்ட்ரி, நிறைய கோல் போர் பிளான்ஸு, இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி வந்து பர்டிகுலேட் மேட்டர் வந்து வெளியிடுவாங்க. கண்ட்ரோல் டிவைசஸ் எடுத்திங்கனாக்க பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னாக்க மூணு வகையான கண்ட்ரோல் டிவைசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து சைக்ளோன் ஃபேப்ரிக் ஃபில்டரு, ரெண்டாவது பேக் ஃபில்டரு, பெரிய பவர் பிளான்ஸ்லாம் போனீங்கன்னா ESP சொல்லக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிப்டேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப எஃபிஷியண்ட்டானது. ஒரு 99.99% வரைக்கும் வந்து ஏர் பொல்யூட்டன்ஸு பர்டிகுலர் மேட்டர் வந்து ஃபில்டர் பண்ணி சுத்தமான காற்றை வந்து வெளியனுப்புங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க கேசியஸ் பொல்யூட்டன்ட். இது வந்து என்ன மாதிரி பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னாக்க கம்பஷனு, அப்சார்ப்ஷனு, அட்சார்ப்ஷனு, மாஸ்கிங், இதனால் பண்ணுவாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நீங்கள் புக்கை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி கேசியஸ் பொல்யூட்டன் பார்த்தீங்கன்னாக்கா விவோஸ்ன்னு சொல்லக்கூடிய வோலட்டில் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு, ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனு, ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபரு, கார்பன் மோனாக்சைடு, இதெல்லாம் வந்து ஏர் பொல்யூட்டன்ட்டுக்கு, கேசியஸ் பொல்யூட்டன்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளுங்க. என்ன மாதிரி சோர்ஸ், என்னென்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸில் வரும் அப்படின்னாக்கா நம்ம பாய்லர் ஆப்ரேட் பண்ணுறதுனால, வெஹிக்கிள் ஆப்ரேட் பண்ணுறதுனால, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சர்ஃபேஸ் கோட்டிங் ப்ராசஸ்ஸு, பிரிண்டிங்கு, நிறைய வகை ஆப்ரேஷன்ஸ்லேருந்து இந்த மாதிரி கேசியஸ் பொல்யூட்டன்ட் வந்து வெளியாடுங்க. இதுக்கு இருக்கக்கூடிய கண்ட்ரோல் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா எகன் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல், தெர்மல் ஆக்சிடைசஸ்ஸு, அப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிப்டேட்டர்ஸ். இது வந்து நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். இப்போ இருக்க ஸ்டாண்டர்ட் நான் கொடுத்துருக்கேன், இது வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்கும். லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் வெப்சைட்டை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து வாட்டர் பொல்யூஷன். இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வாட்டர் வந்து நீங்கள் சரியாக ட்ரீட் பண்ணாமல் வெளியே விட்டிங்க அப்படின்னாக்க அது வந்து வெளியே வந்து பொல்யூட் பண்ணும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்க சுகர் மில்ஸு, டிஸ்டிலரிஸு, லெதர் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், நிறைய கம்பெனிஸ் வந்து இதை வெளியிடுவாங்க. சில இண்டஸ்ட்ரியல் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னாக்க காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்னே வச்சுருப்பாங்க, கவர்மெண்ட்டே வச்சுருப்பாங்க. அங்கே வந்து நம்ம எஃப்ளூயண்ட்டை கொடுத்தாக்க அவங்க ட்ரீட் பண்ணி வெளியே நாம்ஸுக்கு உட்பட்டு அதை வந்து வெளியே வெளியிடுவாங்க. தெர்மல் பவர் பிளான்ட்டு, அப்புறம் வந்து பாய்லர்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த வாட்டரை வந்து கூலண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க, அதாவது சூடை தணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. திருப்பி அதை கடலுக்கே விடும்போது கடலுடைய டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும், அதனால் கடல் உயிரினங்கள் பாதிக்கப்படலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய கம்யூனிட்டி ஹவுசஸ் இருக்குது, பெரிய கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது, ஒரு 200 வீடு இருக்குது, 3 வீடு இருக்குது அப்படின்னாக்க அங்கே வந்து சிவிஜிலாம் நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம், வீட்லேயே நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம், அங்கே நிறையாவே இருக்கும். இதையும் சரியாக ட்ரீட் பண்ணல அப்படின்னாக்க டைஃபாய்ட் ஃபீவர், டிசென்ட்ரி, அப்புறம் ஜாயின்டிஸு, நிமோனியா, இந்த மாதிரி வியாதிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. வாட்டர் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னாக்க சில இது நேச்சுரலாகவே இருக்கும், அதாவது மழை பெய்யுது, இல்லை வந்து வெள்ளம் வருது, நம்ம வந்து வாட்டர் வந்து பொல்யூட் ஆகும். அதனால தான் வந்து பெரிய வெள்ளம்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க டெங்கு ஃபீவர், மற்ற ஃபீவர், எல்லா ஃபீவருமே வருங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியல், அப்புறம் வந்து நம்மளுடைய முனிசிபாலிட்டி ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன்ஸ், இதுலேயும் வந்து வாட்டர் பொல்யூட்டட் வரும். மெயினாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வாட்டர் பொல்யூட்டட் வந்து TDS சொல்லக்கூடிய டோட்டல் டிசால்வ்டு சால்ட்ஸு, TSS சொல்லக்கூடிய டோட்டல் சஸ்பெண்டட் சாலிட்ஸு, pH, COD, POD கலர் நிறையா இருக்குது. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். என்ன மாதிரி இதை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, ஈக்குவலைசேஷன், நேச்சுரலைசேஷன், ஏரேஷன், டிபெண்டிங் ஆன் த ஐட்டம், அதாவது என்ன மாதிரி வந்து பொல்யூட்டன்ட் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் ட்ரீட்மெண்ட் மெத்தட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. வழக்கமாக இருக்கக்கூடிய கண்ட்ரோல் டிவைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ளூயட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், இது இண்டஸ்ட்ரியில் இருக்கும். சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கும். அப்புறம் ஆரோ பிளான்ட், நம்ம வீட்டில் வச்சுருக்க ஆரோ பிளான்ட் மாதிரியே, ஆர்ஓ சிஸ்டம் மாதிரியே கம்பெனிஸ்லேயும் ஆர்ஓ பிளான்ட் வச்சுருப்பாங்க. இது வந்து எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னாக்க பெரிய எஃப்ளூயன்ட் எதுவுமே இருக்காது, சீவேஜ் மட்டும்தான் வரும். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வச்சுருப்பாங்க, அங்கே இருக்க வரக்கூடிய பொல்யூட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ஆப்ரேஷன்ஸ்னு எடுத்துகிட்டோம்னாக்க பெரும்பாலும் அதை ட்ரீட் பண்ணுறது எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்னு சொல்லக்கூடிய ETP தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இதை ட்ரீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய TDSன்னு சொல்லக்கூடிய டோட்டல் டிசால்வ்டு சால்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை கம்மி பண்ணுறதுக்காகவே ஆர்ஓ பிளான்ட் வச்சுருப்பாங்க. இந்த ஆர்ஓ பிளான்ட்ன்றது ஒன்றும் கிடையாது, நம்ம வீட்டில் வந்து சுத்தமான குடிநீர் வரணுன்றதுக்காக நம்ம வந்து ஆர்ஓ பிளான்ட் வச்சுருப்போம்ல, ஆர்ஓ சிஸ்டம். அதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய சைஸில் இருக்குங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆர்ஓ சிஸ்டத்தில் தண்ணியை கொடுக்கும்போது நம்ம நல்ல நீர் வரும், உப்புத்தன்மை அதிகம் இல்லை, ரிஜெக்ட் வந்து வெளியே வந்து நம்ம போவோங்க. இது வந்து ஒரு 2 பங்கு வந்துச்சுன்னா அது ஒரு 1 பங்கு போகும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ஓ பிளான்ட் நீங்கள் வச்சுருக்கும்போது
இந்த டிடிஎஸ் அதிகம் உள்ள தண்ணியை கொடுக்கும்போது பர்மியட்டுன்னு சொல்லக்கூடிய நல்ல தண்ணி கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 100 பிபிஎம் கீழே இருக்கும். ரிஜெக்ட்னு சொல்லக்கூடிய ஆர்வோலேருந்து வரக்கூடிய ரிஜெக்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, முன்னாடி வந்து சோலார் பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு நேச்சுரல் எவாப்ரேஷனில் விடுவாங்க. இதுக்கு வந்து நிறையா வந்து இடம் தேவைப்படும். இது வந்து பழைய மெத்தடுங்க. இந்த டிடிஎஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதை என்ன பண்ணுவாங்க எவாப்ரேட் பண்ணிவிட்டு அந்த மிச்சம் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை கவர்மெண்ட் டெசிக்னேட்டட் லேண்ட்ஃபில் சைட்லேயோ கொடுத்துருவாங்க. இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னாக்கா எம்இன்னு சொல்லக்கூடிய மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்ரேட்டர், நீராவியை பயன்படுத்தி அந்த ரிஜெக்டை வந்து எவாப்ரேட் பண்ணி தண்ணியை கூடிய வரைக்கும் வந்து ரெக்கவர் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க வேஸ்ட்டை வந்து இந்த டெசிக்னேட்டட் லேண்ட்ஃபில்லையோ இல்லை வந்து மற்ற மறுசுழற்சி செய்யக்கூடிய சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லையோ கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது லேண்ட் பொல்யூஷன். இந்த லேண்டு பொல்யூஷன் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டிலேருந்து கூட வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நிறைய லேண்ட் பொல்யூஷன் போடுவோம். வெஜிடபிள் வேஸ்ட்டு, அப்புறம் பிளாஸ்டிக்கு கவரு, இதெல்லாம் நம்ம போடுவோம். ஃபேக்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்ட்டு ஜென்ரேட் ஆகும், இ வேஸ்ட் இருக்கும். இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னாக்கா, இப்போ ஒரு பழைய வீட்டை அடிச்சுட்டு புது வீடு கட்டுறாங்க அப்படின்னாக்கா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட்டும் வருங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு வரும், அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணக்கூடிய பயோமெடிக்கல் வேஸ்ட் இருக்குங்க. இந்த வேஸ்ட்டுனால என்ன பாதிப்பு உண்டாகும் அப்படின்னாக்கா, மண் வளத்தை வந்து பாதிக்கும். அதை சாப்பிடக்கூடிய இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் பையை வந்து வெளியில் போட்டிங்க அப்படின்னாக்கா அதை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் ஆடு மாடு அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. ஒரு மோசமான ஸ்மெல்லு உருவாகும், ஏரியா வந்து சுத்தமாக இருக்காது, நிறைய பாக்டீரியா இதெல்லாம் உருவாகுங்க. இந்த வேஸ்ட்டு வந்து ரெண்டு விதமாக பிரிப்பாங்க, ஒன்று வந்து நான் ஹசாடஸ் வேஸ்ட்டு, ரெண்டாவது ஹசாடஸ் வேஸ்ட். இதுதாங்க மேஜர். நான் ஹசாடஸ் வேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த மெட்டல் ஸ்கிராப்பு, கேன்டீனில் கிச்சனில் ஏற்படக்கூடிய வெஜிடபிள் வேஸ்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹசாடஸ் வேஸ்ட்டு. இதனால் பெரிய பாதிப்பு உண்டாகாது, இதை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ட்ரீட் பண்ண முடியும். இதை வந்து மிக எளிதாக நம்மளால் மறுசுழற்சி செய்ய முடியும். ஹசாடஸ் வேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க இண்டஸ்ட்ரிக்கு தகுந்தாப்பில் மாறுபடும். ஒரு ரெண்டே ரெண்டு சாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன். அதாவது உங்களுடைய பம்பில் யூஸ் பண்ணக்கூடிய, டீஜில் யூஸ் பண்ணக்கூடிய லூப் ஆயில், அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடியது யூஸ்ட் ஆயில்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்பென்டினிக்கல் கேட்டலிஸ்ட்டு, இடிபி ஸ்லஜ், இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. அப்புறம் அடிஷ்னல் உள்ளதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இ வேஸ்ட்டு, அதாவது ஒரு கம்ப்யூட்டரை வந்து நீங்கள் பழசாக போச்சு, இல்லை ஒரு கேட்டர்ஜி பழசாக போச்சு, இதெல்லாம் வந்து டக்குன்னு நம்ம தூக்கி போட்டுற முடியாது, அதை முறையாக மறுசுழற்சி செய்யணுங்க. அப்புறம் பிளாஸ்டிக் வேஸ்ட்டு, நிறைய பிரச்சாரம் நடந்துகிட்ருக்கு பிளாஸ்டிக்னால என்னென்ன மாதிரி நமக்கு வந்து பாதிப்பு உண்டாக்குதுன்னு சொல்லிட்டு, இது கம்பெனிஸ்லேயும் பிளாஸ்டிக் பேக்கு பாட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நிறையா வேஸ்ட்டும் ஜென்ரேட் ஆகுங்க. இந்த வேஸ்ட்டை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, முதல்ல வந்து பார்த்திங்கனாக்கா வேஸ்ட்டு செக்ரேட் பண்ணுறது. அதனால தான் பார்த்திங்கனாக்கா வீட்டில் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, முனிசிபாலிட்டி கலெக்ட் பண்ணும்போது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனியாக தரம் பிரித்து நம்ம கொடுக்குறாப்புல இருக்குங்க. இப்போ கம்பெனியில் இருக்கக்கூடிய சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா ரெடியூஸ், அதாவது வேஸ்ட்டு கூடிய வரைக்கும் ரெடியூஸ் பண்ணுங்கள், அதை ரீயூஸ் பண்ணுங்கள், ரீயூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை வந்து முடியலை அப்படின்னாக்க திருப்பி ரீசைக்கிள் பண்ணுங்கள் அப்படின்றது சொல்கிறாங்க. வெஜிடபிள் வேஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கம்போஸ்டிங் பண்ணலாம். சிலது கம்போஸ்டிங் பண்ண முடியலை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரும்போது கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் லேண்ட்ஃபில் பண்ணலாம், பணம் பே பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து லேண்ட்ஃபில் பண்ணலாம். சில வகை வேஸ்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் வேஸ்ட்டெல்லாம் ஏர் பொல்யூஷன் நார்ம்ஸ்க்கு உட்பட்டு அதை வந்து இன்சினரேஷன் சொல்லக்கூடிய அதை வந்து எரித்து வேஸ்ட்டை வந்து குறைப்பாங்க. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது நாய்ஸ் பொல்யூஷன். நல்லா ஒன்று வச்சுக்கணும், நம்ம ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்டு கம்பெனியில் ஃபாலோ பண்ணுற நாய்ஸ் ரூல்ஸ் வேறு, 85 dB 90 dB நம்ம வச்சுருப்போம். இங்கே உள்ளது சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட நாய்ஸ் பொல்யூஷன், அதாவது உங்கள் பவுண்டரியில் எவ்வளோ நாய்ஸ் வருது அப்படின்றது முக்கியங்க. நாய்ஸுக்கு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா அன்வான்டு சவுண்ட், அதுதான் நாய்ஸு. இதை வந்து டெசிபிள் ஸ்கேல்னால் வந்து மெஷர் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னாக்கா 80 to 120 dB வரைக்கும் வரும். இது நிறைய ஆப்ரேஷன்ஸ்னால வந்து நாய்ஸு டெவலப் ஆகும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது வண்டிகள்லாம் போகும்போது, எக்ஸ்கேவேட்டரு ஜேசிபி இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணும்போது நாய்ஸ்லாம் ஜென்ரேட் ஆகும். நாய்ஸ்னால் என்னென்ன மாதிரி பாதிப்புகள் உண்டாகும்னு பாருங்கள். காது பாதிக்கப்படும், அப்புறம் தூக்கமின்மை உருவாகும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் இதனால் அதிகாகும். கவர்மெண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தனியாக நாய்ஸ் பொல்யூஷன் ரூல்ஸே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் என்ன பண்ணணும், இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கீங்கன்னாக்கா அங்கே என்ன மாதிரி நாய்ஸ் வச்சுக்கலாம், அங்கே வந்து வழக்கமாக கொஞ்சம் கூடவே இருக்குங்க. அப்புறம் கமர்ஷியல் ஏரியா, ரெசிடென்ஷியல் ஏரியா, சைலண்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குனாக்கா டே டைமில் என்ன நாய்ஸ் இருக்கணும், நைட் டைத்தில் என்ன நாய்ஸ் இருக்கும் அப்படின்னு வரையறுத்து வச்சுருக்காங்க. இந்த நாய்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா, முதல்ல நாய்ஸ் குறைவாக கொடுக்கக்கூடிய மெஷின்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கணும். இப்போ மெஷின் வாங்கும்போதே எந்த அளவுக்கு சத்தம் குறைவாக கொடுக்குதோ அந்த மாதிரி மெஷின்ஸ் வாங்கணும். மெஷின்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்.
மெஷினை வந்து கவர் பண்ணணும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வர ஜென்ரேட்டர்ஸ் எல்லாமே அக்கோஸ்டிக் என்க்ளோஷர் போட்டு வர்றாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அப்சார்பிங் சைலன்ஸ்னு சொல்லக்கூடிய சிஸ்டமும் வச்சுருக்காங்க. பிளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மரங்கள் நட்டுறதுனாலையும் நாய்ஸ் பொல்யூஷன் குறையுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து என்விரான்மெண்ட்டை பற்றி ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இதில் சில தவறுகளும் ஏற்பட்டிருக்கலாம், எதுவும் ஏற்பட்டுருந்துச்சுன்னா சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். நான் வந்து ஒரு என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட் கிடையாது, ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் பார்வையில் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற விதமாக தான் நான் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.